காதலை தாண்டி கொள்ளும் முடிவுகள் வரும், அதுவும் தோன்றினால் முடிந்தது போதும். ஃபெயிலியர்ஸ் இன் லவ் மே அரைஸ், பட் வென் தே டூ தே மஸ்ட் பி ஓவர் கம் அண்ட் லெஃப்ட் பிஹைண்ட். ஹலோ மச்சா, எப்படி இருக்க? ஏதோ இருக்குண்ணா, கடவுள் முடியல. ஏதோ சரி, ரிலாக்ஸ் பண்ணு. என்ன கதை? இல்லை, சாங்ஸ் ஏனாட்டு லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் ஐடியா இல்லை, யோசிச்சுட்டு இருக்கேன். கால் பண்ணாதுன்னா உனக்கு. டே சந்தோஷம்டா, பண்ணு, நான் இருக்கேன். பண்ணலாம்டா, ஐடியா இல்லாமல் எப்படி பண்ணுறது? சும்மா பண்ணலான்னா யாரும் என்ன பண்ணலாம்தான். ஐடியா விடுவே. ஐடியா தானே, உன் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த சாங்காக பண்ணு. அப்புறம் அப்புறம் என்ன? பாட்டு ரிலீஸ் கரோ, ஹிட்டு கரோ, ஹிட்டு கரோ. ஓ மூஞ்சி, ஹே என் மூஞ்சிக்கு என்னடா? நீ ட்ரை பண்ணு மேன். சரி, இப்போ அவசரமாக வெளியே போகணும், இல்லைனா எங்கள் தோலை. சரி, பாய் பாய். இவனுக்கும் வேலைக்கு ஆக மாட்டான் போல. யாருக்கிட்ட ஐடியா கேட்கலாம்? பாட்டு பண்ணலான்னு ஐடியா கேட்டேன். நான் எதை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது திரும்பவும் ரிமைண்ட் பண்ணிட்டான். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் இந்தமாரி பசங்களோட லைஃப்பில் வளர்கிறது உங்களோட வேலையாக போச்சா? எனக்கு பிரச்சனை இல்லை, உங்ககிட்ட யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்னை பற்றி தப்பாக பேசினாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் ஏவன் வந்து நின்றாலும் சரி, எனக்கு பிரச்சனை என்ன நடந்தாலும் வந்தாலும் எனக்கு நீ வேணும் வேணும் வேணும்டி. ப்ளீஸ், சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காத, இதோட முடிச்சுக்கலாம். எனக்கு நீ வேணும். ஏ அனிதா, போவாத அனிதா. அனிதா நில்ல அனிதா, சொன்ன கேள் அனிதா, தெய்வ செஞ்சு சொன்ன கேள் அனிதா, விட்டு போவாத அனிதா. அவ எதுக்கு என்னை விட்டு போனா, எந்த காரணத்துக்காக என்னை விட்டுட்டு போனான்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. அந்த கேள்விக்கான பதில நானும் இன்னமும் தேடிக்கிட்டு இருக்கேன். அவளை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஒரு பாட்டு எழுதி நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு அவளுக்கு சொல்ல போகிறேன். ஒருவேளை என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பாட்டு ஷூட் ஆகலாம். நாடி வருவேன், நீ வேண்டாம் என்று சொன்னாய், நானே